ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நலன் கைவினை. இன்றைக்கி வீக்கெண்ட் ஸ்பெஷல் தான். நம்ம வந்து ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமாக ஹைதராபாதி ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இங்கே 1/2 kg அளவுக்கு சிக்கன் வந்து டர்மரிக்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு ஸ்பைஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க, பட் இதுவே என்எஃப்ஆ இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, 1 கை அளவுக்கு புதினா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சு உள்ளே சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 1/2 hour-லேருந்து 1 hour வரைக்கும் இதை ஊற வச்சிடலாம். சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். 1 hour கழித்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 1 பெரிய தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லே கொஞ்சமாக தண்ணி கலந்து அதுலேயும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கோம், இப்போ வந்து இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ மசாலாலாம் நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதனால் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சிக்கனை நல்லா வேக விட்டுருங்க. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. குழம்பு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.